ஸ்கேனர், கேம் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதெல்லாம் நம்மளோட மின்னணு ஃபைலாக மாற்றி வச்சு எப்போ வேணால் இ ஃபைல் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது இப்போ சின்னட்டமாக மூலமாக காட்டுறேன். ஃபோல்டர் நம்ம புதுசாக எடுக்கிறத ஒரு ஃபோல்டர் போட்டு வைக்கணும் கேட்கி ரிப்போர்ட் ஃபோர் கிளரி நம்மளோட ஃபோட்டோ வேணும் கேட்கி கேட் வியூ நமக்கு எந்த மாதிரி வேணும் இல்லை லிஸ்ட் மாதிரி வேணுமா கேட்கி இப்போ நான் லிஸ்ட்டில் மாற்றி வச்சிருக்கேன். எப்படி வேணுமா இங்கிலீஷில் ஏபி அந்த மாதிரி வேணுமா இல்லை நம்பர் வசப்படி வேணுமா கேட்கி வேணும் வேணா ரெடி பண்ணுறது ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதோட ஃபேல் ஃபெயில் வெர்ஷன் பண்ணுமா அப்படிங்கிறது இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். கேட்டு 500 MB லோட் ஸ்பேஸ் அதாவது சர்வர் உங்களோட டம்ஸ் கனெக்ட் சர்வர் நம்ம சேர்த்துக்கமா கேட்கு நம்மளோட ஃபைலுக்கு நேம் கொடுத்து சர்ச் பண்ணி தரணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணி நம்மளோட இதுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்களுக்கு செட்டிங்ஸில் போய் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம கேமரா யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்கூல் புக்கே ஸ்கேன் பண்ணி மூலம் பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி நம்ம எப்போ நம்ம படிக்கணும் மூலமாக இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியூர் எங்கேயும் பயணம் போகிறோம்னா அந்த புக்கை ஸ்கேன் பண்ணி நம்மளோட மொபைலுக்கு ஏற்றி பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கட்சி நமக்கு என்ன பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா மேஜிக் கலர் லைட் டான் ஆண்டை விட்டால் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். விட்டோம்னா ஓகே எவ்வளோ வந்துருச்சா ஸ்டோரேஜில் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். விஷயத்தை மட்டும்